யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள் அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது மயக்கமாயிட்டான். முதியவரிடத்துல நம்ம எப்படி பேசணும், எந்த செய்தி எப்படி சொல்லணும்ங்கிற அந்த ஒரு சுபாவம் நமக்கு வேணுங்க. இந்த வயது மூப்பின் காரணமாக அவன் மூர்ச்சையடைந்தான். அப்புறம் மூச்சு தெளிந்த பிறகு விவரத்தை சொல்றாங்க, ஒன் பை ஒன்னா என்ன நடந்தது. கேட்க கேட்க யாக்கோபுக்கு அத்தனை பெரிய சந்தோஷம். என்னெல்லாம் அவங்க சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, சோத்திர நம்பர் ஒன், அவன் உயிரோடு இருக்கிறான். இரண்டாவது பெரிய விஷயம் என்னன்னா, அவன் எகிப்து தேசத்திலே பிரதம மந்திரியா இருக்கிறான். இது அதை காட்டில சந்தோஷம். முழு உலகத்துக்கும் பஞ்சகாலத்துல ஆதரவு செய்கிற ஒரு இரட்சகனாக இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட உடனே யாக்கோபின் சந்தோஷத்துக்கு இன்னும் அளவில்லை. அப்புறம் மூணாவது ஒரு நியூஸ் சொல்றாங்க, என்ன, பிரதம மந்திரியா இருக்கிற யோசேப்பு நம் எல்லாரையும் பஞ்சகாலத்துல அங்கே வைத்து ஆக போஷிப்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறான். இது மூன்றாவது பெரிய சந்தோஷம். அதை விட சந்தோஷம், பஞ்ச காலத்துல முழு குடும்பமும் ஆக ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்று நினைத்த பொழுது, இந்த பஞ்ச காலத்திலே தன் முழு குடும்பத்தையும் போஷிக்கிறவனாயிருக்கிறான், போஷிப்பதாக வாக்கு பண்ணினான் என்கிற செய்தியை சொல்லும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷம். அதை விட ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, என் தகப்பனை நான் பார்க்க வேண்டும், நீங்கள் அத்தனை பேர் அங்க வந்து சேர வேண்டும் என்று அந்த அன்பு மாறாமல் இருக்கிற யோசேப்பின் இருதயம் தான் யாக்கோபுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் பிரதம மந்திரி ஆனாலும் சரி, எகிப்து தேசத்தை மட்டுமல்ல முழு உலகத்தையும் ஆதரிக்கிற இரட்சகனா இருந்தாலும் வயதான தன் தகப்பனை அவன் மறக்கலையே, தன் தகப்பனை அழைத்து கொண்டு வரும்படியாக சொல்லியிருக்கிறானே, போஷிப்பேன்னு சொல்லியிருக்கிறானே நினைக்கும் போது தகப்பன் இருதயம் எத்தனை சந்தோஷமா இருந்திருக்கும். அருமையானே, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவுதான் நம்ம உயர்த்தினாலும் சரி, பெற்ற தாய் தகப்பனை கனம் பண்ணுவதில் குறை வைக்கவே கூடாது. ஆமே, தாய் தகப்பனை நீங்க எந்த அளவுக்கு கனம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை அவங்க வந்து வயசாயிருக்கலாம், வியாதிப்பட்டு கூட இருக்கலாம், என்ன இருந்தாலும் சரி, அவர்களை கனம் பண்ணுங்கள். அப்போ உங்க ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். ஆமே, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு பாருங்க, கொஞ்சம் உயர்ந்துட்டா தாய் தகப்பனை மதிக்கிறது கிடையாது, வயசாயிட்டா மதிக்கிறது கிடையாது. அதனால ஆசீர்வாதம் இல்லைன்னு மட்டுமல்ல, அது சாபானும் தெரிதல நிறைய பேர். இன்னைக்கு ஆண்ட சொல்லுகிறார், தேவ பிள்ளைகளை பார்த்து, வியாதிப்பட்ட அல்லது பலகீனப்பட்ட வயது முதிர்ந்த தாய் தகப்பனை கனம் பண்ணுங்கள், அப்பா உங்களை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா.